வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கின்றோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் தொடங்குவோம். பஞ்சேந்திரிய தவம். தொடு உணர் கருவியாகிய தோளின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். உடல் முழுவதும் போர்வை போல் போர்த்தப்பட்டுள்ள தோளை உச்சி முதல் பாதம் வரை நம்மை சிலையாக பாவனை செய்து உடல் முழுவதையும் கவனித்து தியானம் செய்வோம். சுவையுணர் கருவியான நாக்கின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். நாக்கினை மேற்புறமாக மடித்து நாக்கின் நுனிப்பகுதி மேல் அன்னத்தை தொட்டவாறு தவம் இயற்றுவோம். இதன் போது பிரபஞ்ச சக்தி துரியம் வழியாக நேராக பாய்ந்து வாயின் உட்பகுதியில் தொடர்பினை ஏற்படுத்துகின்றது என்று உணர்ந்து கொள்ளலாம். சிறிது நேரத்தின் பின் மேல் அன்னத்தை தொட்டுக்கொண்டிருக்கும் நாக்கை மெதுவாக கீழிறக்கி அதை நன்றாக கவனிக்கும் போது நாக்கில் ஜீவகாந்த சக்தி நிரம்பியிருப்பதை நன்கு உணரலாம். வாசனை உணர் கருவியான மூக்கின் மேல் மனம் வைத்து தவம் இயற்றுவோம். ஆக்கினை சக்கரத்திற்கு சற்று கீழ் உள்மூச்சு எடுக்கும் போது காற்று எங்கு போய் மோதுகின்றதோ அந்த இடத்தினை நன்றாக கவனித்து தவம் இயற்றுவோம். ஒளியுணர் கருவியான கண்கள் மீது மனம் வைத்து தவம் இயற்றுவோம். இடது கண்ணை கூர்ந்து கவனித்து வலது கண்ணையும் கூர்ந்து கவனித்து இரு கண்களையும் ஒரு கற்பனை கோட்டால் இணைக்கும் விதமாக பாவனை செய்து கண்கள் மீது தவம் இயற்றுவோம். ஓசையுணர் கருவியான காதுகள் மீது மனம் வைத்து தவம் இயற்றுவோம். இடது காதினை நன்றாக கவனித்து வலது காதினையும் நன்றாக கவனித்து இரு காதுகளின் உட்புற பகுதிகளை ஒரு கற்பனை கோட்டால் இணைக்கும் விதமாக பாவனை செய்து காதுகள் மீது தவம் இயற்றுவோம். ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும் ஆக்கினையில் மனம் வைத்து தவம் இயற்றுவோம்.
வாக்கினை சக்கரத்தை கூர்ந்து புள்ளியளவில் கவனித்து மெதுவாக ஆக்கினையூடாக துரியம் வரை சென்று கூர்ந்து கவனியுங்கள். துரியத்தில் குவிந்துள்ள தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவியுள்ளது என்றும், இந்த தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் மேன்மையும் புத்துணர்வும் புரட்டும் என்று எண்ணியமாறு சங்கல்பம் செய்வோம். அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை நினைத்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை நினைத்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர், உறவினர், நெருங்கிய நண்பர்கள், சுற்றத்தார் போன்றோரை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகள் இருந்தால் அவர்கள் மனம் திருந்தி வாழ வேண்டுமென்று கருணையோடு வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். என்னுள் அமைதி நிலவட்டும். என்னை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகெங்கிலும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி.